कार्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धे अनैत्य நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது பொது பலன்கள். உங்கள் சுய ஜாதகங்களில் தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு பலனையுமே சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய ஜாதகங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன தொடர்பு படலாம். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுடைய ஜாதகங்கள் இருக்கக்கூடிய பலன்களை மிக துல்லியமாக கணித்து சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மே 9 2022 சுபக்ருது வருடம் சித்திரை மாதம் 19 ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி வளர்பிறை அஷ்டமி திதி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு உங்களுடைய தடைகள் எல்லாத்தையும் வெளியெடுத்து கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக நாள் மாறும். பூராடம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சில தடவை காலையிலே தயிரில் சர்க்கரையாக கலந்து சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் முழுதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 10:30 12 மணி வரையும் குளிகை மதியம் 1:30 3 மணி வரையும் சுப ஹோரைகள் காலை 6 முதல் 7 வரையும் பகல் 2 4:30 வரையும் இரவு 9 மணிலிருந்து 12 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு மெயினாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. உறவினர்கள் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். உறவினர்கள் மூலியமாக நீங்கள் பயணம் பண்ணலாம், ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான ஒரு வஸ்து வாங்கக்கூடிய அம்சங்கள் பிறக்கிறது. ரிஷபராசி நண்பர்களுக்கு மனக்குழப்பம் மனக்ளேஷம் மன டிப்ரெஷன் இது எல்லாத்துலேருந்தையும் வெளியே வரக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு விரைவான பிரயாணம் உண்டு. விரைவான பண போக்குவரத்தும் ஆன்லைன் மூலிமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இளைய சகோதரி சகோதரன் இவங்க மூலிமா சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். மனசில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாள் ஆகின்ற நாள் மாறும். மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்ல லிக்விட் கேஷ் ஃப்ளோ, யார்கிட்டயார் பணம் கேட்டிருந்தீங்கன்னா உடனே கிடைக்கும். இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மூத்த பெண்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலிமா ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு உண்டு. ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் அந்யோன்யங்கள் அதிகமாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். கலை உலகத்தில் பேச்சை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்களாக இருக்குது. கடகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக பார்வதி தேவியின் அனுகிரகத்தின் காரணமாக அம்மன் வழிபாடின் காரணமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க. அந்த விஷயம் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக அமையும். எந்த விதமான வேண்டுதல்களாக இருந்தாலும் இன்றைய நாள் வைக்கலாம், அது கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு இரவு நேரம் தூக்கம் முழிக்கிறதுங்கிறது உண்டு. கண்முழிச்சு வேலை செய்வீங்க இல்லை ட்ராவல் பண்ணுவீங்க. மெயினாக பால் தயிர் வெண்ணெய் தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபுட் இன்ஃபெக்ஷன்ஸ்னால சில மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கன்னிராசி நண்பர்களுக்கு மூத்த பெண்கள் மூலமா சில நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும், பெற்றோருடைய அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி எதிர்பார்க்காம சில பேருக்கு ஆஃபீஸில் ஒரு டெம்பரவரி போஸ்டிங் மாதிரியும் கொடுக்கலாம். ஒரு டெம்பரவரி ப்ரமோஷன் டெம்பரவரி போஸ்டிங் மாதிரி கிடைக்கும். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு கலை தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. பால் தயிர் வெண்ணெய் அரிசி வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டங்கள். உணவு சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். உங்கள் மாமியாருடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி நல்ல பொருளாதார ஏற்றம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு மகாலக்ஷ்மீச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படிங்கக்கூடிய அந்த மூல மந்திர காயத்ரியை மகாலட்சுமி காயத்ரியை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா
என்னென்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இன்னைக்கு காலையில் ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளே ஒரு அருமையான செய்தி வரப்போகிறது. மொபைல் மூலியமாக நடக்கும், மன பொருத்தம் அதிகரிக்கும், குழந்தைகள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும், எல்லாமே சுப விஷயமாக நடக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக நடக்கப்படும். அனுசூர ஆசை நண்பர்களுக்கு, ஃபுட் இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்கும், அஜீரண கோளாறுகள் இருக்கும், ரத்தத்தில் ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது இன்றைய நாள் செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக காட்டும், பிபி சுகர் கொலஸ்ட்ரால் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பால் பாயசம் பண்ணி மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் பண்ணி 10 பேருக்கு சுமங்கலிகளுக்கு தானம் பண்ணிங்கன்னா கெட்ட விஷயங்கள் உங்ககிட்ட வராது. வீட்டில் மூத்த பெண்மணிகளோட உடனைகளில் பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பயணங்களில் கண்டிப்பாக தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. மகர ராசி நண்பர்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு போக்குவரத்து, நல்ல ஒரு பணம் பரிமாற்றம், வாடிக்கையாளர்கள் பார்ட்னர்ஸ் இவா மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் தொடங்கலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கான பாக்கியம் என்ற நாள் இருக்கிறது. இரண்டாம் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம், அதுவும் பொன் குழந்தை, உங்கள் அம்மாவே மறுபடியும் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். கும்பராசி நண்பர்களுக்கு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறவங்களுக்கு, அதே மாதிரி எந்த விதமான உணவு சார் தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். ஆடை வடிவமைப்பாளர்கள், கலை உலகம் சார்ந்த நண்பர்கள், இவளுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். அதே மாதிரி லீஸ்க்கு வாடகை வாங்கக்கூடிய அம்சங்கள், அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உற்பத்தி சார்ந்த எந்த தொழிலாக இருந்தாலும் நல்லா இருக்கும். ஒரு இடத்த வித்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, அந்த இடத்துல தண்ணி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இந்த நாள் இருக்கும். கனமான பண வரவு நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணிகளுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மீனராசி நண்பர்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு இணக்கம், ஒரு லவ் அட்டாச்மெண்ட் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி விரயங்கள் கொஞ்சம் சுப விரயங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கலை உலகத்தில் நடிப்பு சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். குழந்தைகளுக்கு வந்து பாட்டு கற்றுக் கொடுக்கலான்னு இந்த நீங்கள் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சொல்லலாம். எல்லா விதமான நற்பலங்கள் மட்டுமே கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக நீங்கள் இருக்கப்படும் இன்றைய நாள். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி, பவன் த்ரோண குண்வந்தோ ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.